சூதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருக்கண்டியூர்ல உள்ள ஹரசாப விமோக்ஷண பெருமாள் திருக்கோவில். மூலவர் திருநாமம் ஹரசாப விமோக்ஷண பெருமாள் கமலநாதன். அம்பாள் திருநாமம் கமலவல்லி நாச்சியார். இந்த திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கண்டியூர் என்கிற ஊர்ல அமைந்துள்ளது. புராண பெயர்கள் கண்டன கஷேத்திரம், பஞ்ச கமல கஷேத்திரம். பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 7வது திவ்ய தேசம். இத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கின்றனர். பங்குனியில் பிரம்மோற்சவம், ஐப்பசியில் பவித்ர உற்சவம், வைகுண்ட ஏகாதசி, கார்த்திகை தீபம் திருவிழாக்கள் விசேஷமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இத்தல இறைவன் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கமலாகிருதி விமானம் எனப்படுகிறது. சிவபெருமான், அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனின் தரிசனம் கண்டுள்ளனர். சிவனுக்கே தோஷம் போக்கிய தலம் ஆதலால் இத்தல பெருமாளை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். சிவனை ஹரன் என்றும் கூறலாம். சிவனின் சாபம் தீர்த்ததால் இங்குள்ள பெருமாள் ஹரசாப விமோக்ஷண பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இத்தலமும் ஒன்று. இக்கோயிலை மகாபலி சக்கரவர்த்தி கட்டினார் என புராணங்கள் கூறுகிறது. இதே ஊரில் சிவபெருமானும் குடிகொண்டுள்ளார். அவருக்கு கண்டீஸ்வரர் என பெயர். இத்தலம் ஒரு மும்மூர்த்தி தலமாகும். பிரம்மனுக்கு கோவில் கிடையாது என்பதால் கண்டீஸ்வரர் கோவிலில் சரஸ்வதி சமேதராக பிரம்மன் அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண லீலா தரங்கிணி என்ற நூலை எழுதிய நாராயண தீர்த்தர் கண்டியூர் அருகில் உள்ள திருப்பூந்துருத்தியை சேர்ந்தவர். இவர் இத்தல பெருமாளின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தில் பாடிய பாடலில் இங்குள்ள பெருமாளை ஸ்ரீரங்கம் பெருமாள், காஞ்சி பெருமாள், கோவிலடி பெருமாள் ஆகிய பெருமாள்களுடன் ஒப்பிட்டு பாடுகிறார். சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 திருமுகங்கள் உண்டு. இதே போல் பிரம்மனுக்கும் 5 முகங்கள் இருந்த காலம் அது. அதனால் சிவனுக்கு ஈடாக தன்னையும் நினைத்து கர்வத்துடன் பிரம்மா செயல்பட்டு வந்தார். இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மனின் நடுத்தலையை கிள்ளி எறிந்தார். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தொலைக்க கையில் ஒட்டிய பிரம்மனின் கபாலத்துடன் தீர்த்த யாத்திரை கிளம்பினார். ஒரு இடத்தில் அந்த கபாலம் விழுந்தது. அங்கே விஷ்ணு இருந்தார். அந்த தலமே பூர்ணவல்லி தாயார் சமேத ஹரசாப விமோக்ஷண பெருமாள் திருக்கோவில் ஆகும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோவிலாக இது கருதப்படுகிறது. இக்கோவிலின் தீர்த்தம் கபால மோக்ஷ புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. சிவனின் தோஷத்தையே போக்கிய தலம் என்பதால் நமக்கும் மற்றும் நம் குலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் எத்தகைய தோஷங்களையும் இங்கு வழிபட அவை நீங்கி நன்மை உண்டாகும் என்று அனுபவம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். இக்கோவில் கிபி 8 நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இக்கோவிலுக்கு விஜயநகர பேரரசர்களும் தஞ்சாவூர் நாயக்கர்களும் திருப்பணி செய்துள்ளனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.